அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கிளாஸில் ஆன்லைனில் பாடம் நடத்துகிறோம். அதனுடைய அட்டண்டன்ஸ் நம்ம எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். நான் இப்போ லிங்க் எடுக்கிறதுக்காக என்னுடைய வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இதில் எனக்கு ஒரு லிங்க் இருக்குது இந்த MCB ஆப் போகிறதுக்கு. இந்த இடத்துல க்ராப் 15 மை கிளாஸ் போர்டு இந்த லிங்க் மூலிமா போனோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே MCB ஆப்புக்குள்ளே போயிடலாம். இந்த லிங்க் இன்ஸ்டாலாக நான் சென்ட் பண்ணுறேன். இப்போது என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு லாகின் பண்ணியாச்சு. இப்போது என்னுடைய அந்த பேஜுக்கு MCBயோடைய அந்த பேஜுக்குள்ளே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய கிளாஸ் பசங்க வந்திருப்பாங்கள்ல, அட்டண்டன்ஸ் அது எப்படி எடுக்கிறோங்கிறத ஈஸியாக நம்மள பார்க்க போகிறோம். லோட் ஆகிக்கிட்டு இருக்குதுங்க. அகாடமிக் இருக்கா, அகாடமிக்கில் வந்த உடனே அப்படி ஆன்லைன் கிளாஸஸ் இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த ஜூம் இருக்குல்ல, ஜூம் ஆன்லைன் கிளாஸ் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இதுதான் என்னுடைய பேஜ். இப்போ நான் ஏதாச்சும் நான் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் கிளாஸ் நம்ம MCBயில் க்ரியேட் பண்ணுவோம்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோங்க, க்ரியேட் ஆன்லைன் கிளாஸ் கொடுத்தோம்னா இப்போ என்னுடைய கிளாஸஸ் இது எல்லாமே செகண்ட் பி உடைய தஜ்வீத் குரூப்பு, தேர்ட் டி உடைய அரபி குரூப்புன்னு நம்ம க்ரியேட் பண்ணுறது நார்மலாக என்ன பண்ணுவோம், க்ரியேட் பண்ணுறது தான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்டண்டன்ஸ் எடுக்கிறது எப்படின்னு. அட்டண்டன்ஸ் அனாலிசிஸ் இருக்குல்ல, கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்தமாரி பிரான்ச் கிளாஸ் ஓப்பன் ஆகும். அதில் கிளாஸை கிளிக் பண்ணுறேன். நான் போகக்கூடிய 3 கிளாஸ் செகண்ட், தேர்டு, எயித். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தேர்ட் சார் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டுடே இல்லை லாஸ்ட் 7 days, லாஸ்ட் 13 days, இல்லை பிட்வீன் டேஸ், நம்ம என்றைக்கு நமக்கு தேவையோ நம்ம என்ன பண்ணுவோம் அன்னைக்கு கொடுத்துக்குவோம். நான் டுடே கிளிக் பண்ணிக்கிறேன். டுடே இன்னைக்கு கிளாஸுடைய ரிப்போர்ட்ஸ், ஷோ ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த தேர்ட் ஸ்டாண்டர்டில் ABCD எல்லாமே காமிக்கும். இதில் நான் போகிறது தேர்டு டியில் இன்னைக்கு போன கிளாஸ் அரபிக் முகமது மொஹிதீன். நேராக வந்தோம்னா 48 minutes நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் கிளாஸ் 10th 31 ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரெசென்ட் ஆனவங்க 17, ஆப்சன்ட் ஆனவங்க 14. அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு தேவை ஆப்சன்ட் லிஸ்ட்டு தான். அப்போ 14 நம்ம என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணிக்கிறோம். ஆப்சன்ட் 14 யாரெல்லாம். இப்போ என்ன பண்ணுறோம், அவங்க நேம் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸல்னு காமிக்குதா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் எக்ஸல், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு கீழே எக்ஸலில் வந்துடுச்சு யார் ஆப்சண்ட்டுங்கிறது. இப்போ எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். எஸ் கொடுத்துக்குவோம். இப்போ என்னாச்சு, எக்ஸலில் யார் ஆப்சண்ட்டுங்கிறது நமக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரிப்போர்ட் சென்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதை காப்பி பண்ணி நம்ம ஈஸியாக சென்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன், Ctrl+C. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கோம். என்ன பண்ணுறோம், அதில் போய்ட்டு யாருக்கு சென்ட் பண்ணுமோ என்ன பண்ணலாம், நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணுறேன், நான் இப்போது இந்த நம்ம நான் சென்ட் பண்ணுறேன் Ctrl+V. என்னாச்சு, யார் ஆப்ஷனுங்கிறது நம்ம லிஸ்ட்டில் வந்துருச்சு. நம்ம டைப் பண்ணிக்கலாம் என்னென்ன கிளாஸ் third standard D section. அவ்வளவுதான். இப்போ third standard D section உடைய ஆப்ஷன் லிஸ்ட் என்னாச்சு அவங்களுக்கு போயிருச்சு. இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறது ஆன்லைனில் சாரி எம்சிபி ஆப்பில் வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கக்கூடிய ஈஸி மெத்தட். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.